ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று நடந்த உலகக்கோப்பையின் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனி அவுட் ஆனது நியூசிலாந்து அணிக்கு ஒரு பெரிய திருப்பு முனை ஆயிடுச்சு. மகேந்திர சிங் தோனி தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறும்போது இதுவரைக்கும் அவர் அந்த கிரிக்கெட் வாழ்க்கையில இந்த அளவுக்கு சோகமா இருந்து யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய விக்கெட்டை இழந்த போது கண்ணீர் விடாத குறையா மைதானத்தை விட்டு வெளியேறினாரு. இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாருக்குமே கண்ணுல கண்ணீர் வந்திருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. தற்போது ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவனான ஆடம் கில்கிறிஸ்ட் மகேந்திர சிங் தோனியை பாராட்டி பேசியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நேற்று நடந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 239 ரன்கள் அடிச்சாங்க. அதன் பிறகு எளிமையான இலக்கை நோக்கி களமிறங்கின இந்திய அணி பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அணியோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாம ரொம்பவே திணறாங்க. இருந்தாலும் ஜடேஜா மற்றும் தோனி இவங்களோட சிறப்பான ஆட்டத்தின் மூலமா வெற்றிக்கு அருகில் வந்த இந்திய அணி கடைசி கட்ட விக்கெட் இழப்பின் காரணத்தால இந்திய அணி தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இதன் மூலமா 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி இறுதி போட்டிக்கு முன்னேறிட்டாங்க. தற்போது மகேந்திர சிங் தோனியை பத்தி பேசியிருக்கிற ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பரான ஆடம் கில்கிறிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க இனிமேலும் தொடர்ந்து விளையாடுவீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல, ஆனாலும் நீங்க கிரிக்கெட்டுக்காக நிறைய சேவை செஞ்சிருக்கீங்க. உங்களை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். உங்களோட அமைதி மற்றும் சுயநம்பிக்கைக்கு எப்போதுமே நான் ஒரு பெரிய ஃபேனா இருப்பேன் அப்படின்னு ஆடம் கில்கிறிஸ்ட் மகேந்திர சிங் தோனியை பாராட்டியிருக்காரு. மகேந்திர சிங் தோனி இளம் வீரரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா தன்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு அவர் ஆடம் கில்கிறிஸ்ட் தான் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவானே தற்போது மகேந்திர சிங் தோனியை பாராட்டி பேசியிருக்கிறது தோனி ரசிகர்கள் எல்லாருக்குமே பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மகேந்திர சிங் தோனி இந்த உலக கோப்பையோடு ரிட்டையர் ஆகி வெளில போறாரா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது, ஆனா இதுதான் அவருக்கு கடைசி உலக கோப்பையா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இதனால தற்போது தோனி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.